கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரிய தாளை வரை சுமார் 3000-க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை வானிலை ஆய்வு மையம் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் 17ஆம் தேதியன்று குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சுழல் காற்றானது மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் குறிப்பிடப்பட்ட நாட்களில் நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்றும் தங்களது படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைக்குமாறும் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் தருவைக்குளம், தூத்துக்குடி காயல் பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம் மற்றும் பெரிய தாளை வரை சுமார் 3000-க்கும் மேற்பட்ட நாட்டு படகு மற்றும் ஃபைபர் படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர்.